உலகம் முழுவதும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலோட வந்து ஒரு பாதகமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இங்கே ஆங்கிலத்தில் வந்து ஸ்க்ரீன் அடிக்ஷன்பாங்க, அதாவது திரைக்கு வந்து அடிமையாயிட்டோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு திரையை எப்போவும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதில் என்னென்னா, அந்த ஒரு உரையாடல் என்பது நடப்பதில்லை. திரையில் பார்ப்பது வந்து நம்ம வந்து ஒரு பக்க கம்யூனிகேஷனாக தான் போயிட்டே இருக்கோம். புத்தகங்கள் படிக்கும்போது என்ன இருக்குதுன்னா, நீங்கள் ஒவ்வொருவரையும் படிச்சுட்டு ஒரு பக்கத்தை படித்து விட்டு இல்லை சில பக்கங்களை படித்து விட்டு நிறுத்தி அந்த ஆசிரியருடன் எழுதியவருடன் ஒரு உரையாடல் நிகழ்த்தலாம். இது வந்து உங்களுடைய சிந்திக்கும் திறனையும் வளர்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் புத்தகங்கள் படிக்கும்போது அந்த ஒன்று கற்பனை, நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அதை வந்து கற்பனை பண்ணி பார்த்து அதற்கு தேவையான சில சான்றுகளை, இப்போ வந்து ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு சந்தேகம் வருதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி அதை உங்களை அறிவை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன், இந்த திரை அடிமைத்தனம், இதை விட்டுவிட்டு வந்து புக் அடிக்ஷன் என்று வந்துச்சுன்னா வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். புத்தக வாசிப்பு என்பது ஒரு, அதாவது அது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நீண்ட கால ஒரு முதலீடு. இது அதில் வந்து எப்போ வேணாலும் அதிலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அந்த அறிவை தேடி எடுத்துக்கலாம். அதனால் வந்து புத்தக வாசிப்பு என்பது இந்த புத்தக வாசிப்பு தினத்தில் உலக புத்தகம் நான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். வாசிப்பை நேசிப்போம், வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம்.